ஒரு கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மரத்தை வாங்கியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. குத்து மதிப்பா பார்க்க போனா 50 லட்சம் ரூபாய் கூட பெறாது. உங்க தம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த மரத்தை வாங்கினது தேவையா? முதலியார், பல பெரிய மனுஷனுக்கு மத்தியில அவனும் ஒரு பெரிய மனுஷன். கௌரவ பிரச்சனைக்காக ஏலத்தை எடுத்துட்டான், என்ன பண்ண சொல்றீங்க? இது கௌரவ பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் பணத்துக்கு. உங்க தம்பி செஞ்ச காரியத்தினாலே இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன நடக்க போகுது? உங்க தம்பி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து, உங்க மகன் பேர்ல போட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து, உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ், வரவு செலவு அப்படி இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்களே பணம், அதெல்லாம் போயிடும். என்னங்க பேசாம இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? உங்க தம்பி வந்தனோ இதெல்லாம் நியாயமா அடிச்சு கேளுங்க. ஆமாப்பா, பயப்படாம தைரியமா பேசுங்க. இங்க வாப்பா செல்வம். என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பணத்துக்கு ஏலம் எடுத்திருக்க, நியாயமா இது? இதெல்லாம் என் பாட்டை யாரும் சேர்த்து வச்ச சொத்து இல்ல, நானா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதை எப்படி செலவு பண்ணும்னு யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம். புரியுதா? என்னது என்னமோ, நான் சம்பாரிச்சது நான் சம்பாரிச்சதுன்னு பெருமை பேசிக்கிறீங்களே. எங்க அப்பா வந்தா இத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு, எங்களுக்கும் கேட்க ரைஸ் இருக்கு. முன்னாடி ஏன்னு எதிர்த்து பேசுறேன் நீ? இது இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் கண்டவனா? சரி, என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க முடியாதவங்க யாரும் என் கூட இருக்க வேணும். போங்க போங்க. பாத்தீங்களா மொழியாரு, அந்த மனுஷன் கொஞ்சம் கூட தயவு தாசினி இல்லாம எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறாரு. எனக்கு கூட தான் மனசு கஷ்டமா இருக்குது, என்ன செய்யறது? ஏதோ மன கிளேசத்துல பேசிட்டு போறாரு. விட்டுடுங்களேன். எப்படி விடுறது? என்னங்க பாத்துட்டு